திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம். தொடர்ந்து நாம் ஜபித்து வருகிறோம். போதைப் பொருட்கள் நம்முடைய தமிழகத்திலே தொடர்ந்து கடத்தப்படுவதும், பல போதைப் பொருட்களுக்கு குறிப்பாக இளைஞர்கள் அடிமையாகி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இது தடுத்து நிறுத்தப்படுவதற்காக நாம் செய்த ஜபத்தை கேட்டு கர்த்தர் தற்போது அதற்கான நடவடிக்கைகளை நம்முடைய தமிழக முதலமைச்சர், நம்மளுடைய தமிழக சட்டமன்றத்திலே அதை குறித்ததான ஒரு சிறப்பு விவாதம் நடைபெற்று இருக்கிறது. என் அன்பு தேவடை பிள்ளைகளே, கடந்த நாளிலே நடைபெற்ற அந்த முக்கிய விவாதத்திலே போதைப் பொருளான கஞ்சா உட்பட சில பொருட்களை தடுப்பதற்காக முக்கிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் என்று சொல்லி சுமார் 256 நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக நம்முடைய முதலமைச்சர் பதிலளித்து பேசியிருக்கிறார்கள். மட்டுமல்ல, நம்முடைய தமிழகத்திலே குறிப்பாக அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் போதைப் பொருள் தடுப்பு கிளப் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, எல்லா கல்வி நிறுவனங்கள், பள்ளி நிறுவனங்கள் அருகாமையிலே சுமார் 200 மீட்டர் தொலைவிற்குட்பட்ட பகுதியிலே எங்காவது போதைப் பொருள்கள் விற்கப்பட்டால், அது அறிவிக்கப்பட்டால், அதிலே கைது செய்யப்படுகிறவர்களுக்கு சுமார் 3 முதல் 10 ஆண்டு சிறை தண்டனையும், 2 லட்சம் வரை அபராதமும் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, கடந்த ஆண்டு மே முதல் இந்த ஆண்டு மார்ச் மாதம் வரை சுமார் 7931 வழக்குகள் இதற்காக அதிக முயற்சியோடு இதில் ஈடுபடுகள் மீது எடுக்கப்பட்டு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, என் அன்பு தேவடை பிள்ளைகளை, கடந்த நாளிலே தேனி மாவட்டத்தில் மட்டும் சுமார் 8 பேருடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டு இருக்கிறது. இந்த போதை மற்றும் கஞ்சா பொருட்களை கடத்துதலின் பேரிலே இவைகளில் ஈடுபடுவோருடைய வங்கி கணக்குகள் முடக்கப்படுகிறது, அவருடைய சொத்துக்கள் முடக்கப்படுகிறது என்று சொல்லி இதற்காக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த மாதிரி காரியங்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலே முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட வரும் நாட்களிலே போதை பொருட்கள் இல்லாத ஒரு தமிழகமாக தமிழகம் மாற்றப்பட, குறிப்பாக நம்முடைய இளைஞர்கள் பாதுகாக்கப்பட நாம் கருத்தாய் ஜெபிப்போம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் டாடி. இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களுடைய தமிழகத்திற்காக கடந்த நாளிலே தொடர்ந்து ஆங்காங்கே நடைபெற்ற ஆண்டவரே போதைப் பொருட்கள் கடத்தல், இதன் பேரிலே நடைபெற்ற ஆண்டவரே ஏற்படுத்தப்பட்ட வழக்குகள் என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து கேள்விப்பட்டு ஆங்காங்கே கிலோ கணக்கிலே ஆண்டவரே டன் கணக்கிலே இப்படிப்பட்ட போதைப் பொருட்களை கடத்தி அதை சிறு பிள்ளைகள், வயோதிபர்கள் என்று பாராதபடிக்கு, வாலிபர்கள் என்று பாராதபடிக்கு, பட்டதாரி பிள்ளைகளை அதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த விதத்திலே ஆண்டவரே வாட்ஸ்அப் குரூப்பை அமைத்து அதை வைத்து அவர்கள் ஆண்டவரே ஆங்காங்கே மக்களுக்கு போதை ஊசிகள், மாத்திரைகளை சப்ளை பண்ணி இப்படிப்பட்ட காரியங்களை கேள்விப்பட்டு நாங்கள் பாரத்தோடு ஜெபித்தோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுடைய தமிழகத்திலே எங்களுடைய முதலமைச்சர் எடுத்திருக்கிற எல்லா நடவடிக்கைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த போதைப் பொருள் கஞ்சா உட்பட இப்படிப்பட்ட பொருட்களை விற்பதற்கு அநேக காவல்துறை அதிகாரிகளே காரணமாக இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். மட்டுமல்ல ஆண்டவரே, தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடல் கண்டுபிடிக்கப்பட்டு கடுமையாக தண்டிக்கப்படுவதோடு கூட ஆண்டவரே இனி அது முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட நீங்கள் கிருபை தாங்க. ஆண்டவரே, இதில் சிக்கியிருக்கிற ஒவ்வொரு இளைஞர்கள், சிறு பிள்ளைகள், ஆண்டவரே வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் ஒவ்வொருவரையும் இதிலிருந்து விடுதலையாக்குங்கப்பா. இந்த போதையின் ஆவியிலிருந்து அவர்களை விடுதலையாக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனை, எங்களுடைய தமிழகம் ஒரு போதை பொருள் இல்லாத ஒரு தமிழமாக மாற்றப்பட வேண்டும். இது நிமித்தம் கொள்ளை லாபம் அடித்து ஆண்டவரே தகப்ப இதன் மூலமாக சுயலாபத்தை தேட விரும்புகிற ஒவ்வொருவரும் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய இளைஞர்களை ரட்சிப்பீராக. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்கு கூட சாக்லேட் என்கிற பெயரில் இதை விற்று லாபம் அடைகிற கூட்டம் எவ்வளவு இருக்கிறது. ஆண்டவரே தகப்பனே, மனமிறங்கி ஒரு அற்புதத்தை செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முற்றிலும் போதைப் பொருள் தடுத்து நிறுத்தப்பட அதிலே பொறுப்பாக இருக்கிற அதிகாரிகள் உண்மை உத்தமமாக செயல்பட, காவல்துறை அதிகாரிகள் இதற்கு பொறுப்பார்கள், யாரும் இதற்கு துணை போகாதிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து என்னோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து இந்த காரியத்திற்காக கருத்தாய் ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.